இந்த பதிவு பாத்தீங்கன்னா அந்த குட்டி தம்பிக்கு தான். தம்பி உன்னுடைய வீடியோ லைவ்ல நான் பார்த்தேன், நீ ஃபீல் பண்ணாத, அந்த பொண்ணை கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணலாம். உன்னுடைய ஐடி வந்து புதுசா ஐடி ஓபன் பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன். இவங்கெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத ஐயா. இச்சி, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சொல்றான்னு நீ இதை நினைக்காத. இவங்கெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள லைவ்ல வந்தா அப்படியே வழிஞ்சிட்டு நல்லா அழகா இருக்கீங்க நீங்க கமாண்ட் பண்றது. சி, இவனு உத்தம புத்திரனா இவனுவா? கேப் மாதிரி போயிடுவோம் இவனெல்லாம். யார் சொல்றதே நீ கவலைப்படாத, உன் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும், நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். நீ அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணு, முடியல நான் கல்யாணம் பண்ணு, நீனே கல்யாணம் பண்ணு. உன்னுடைய காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். அண்ணனோட மானத்தை வந்து நீ காப்பாத்து. நான் உன்னுடைய லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் திருப்பதிக்கு மாஸ்க் போடாத நடந்து வரேன். அந்த ஜிபி முத்தாண்டால சொல்றதுன்னா நீ பத்தி ஓகே மயிறு மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்காதிங்க. தயவு செஞ்சு இல்ல தலையிடாதீங்க. காதல் விஷயத்துல மட்டும் தலையிட்டீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு இருக்க கூடாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம ஒரு மீயே முளைக்கல ஒருத்தனுக்கு, அவன் லவ், அவனுக்கு சப்போர்ட், அவங்க அம்மா, மருமவளை மூஞ்சி மோய மூஞ்சி மோய அறுத்து கிழிச்சு மாறுத்தாமா. ஆளை பாருங்க, ஆளை என்ன வீடியோ போடுறது? வீடியோ இவை இவை அவன் மேல இருக்கா, அந்த பொண்ணு கீழே இருக்கு. இப்படிலாம் நீ வீடியோ போட்டு விளங்கும். ஆமா, அப்ப அடுத்த பார்க்க வேண்டாம். என்ன மீ மீச முளைக்கல லவ் உங்களுக்கு? இல்ல உங்க அம்மா சப்போர்ட் வரும். அம்மா, இந்த அம்மா மேல பார்த்து அவளை அறுத்து கிழிக்கணும்னா மூஞ்சி மோலை மாதிரி மூஞ்சி மாறி. இதெல்லாம் வெக்கம் அமுக வள ஓகேவா? அத்த எப்படி இருக்க அத்த, நீங்க சொல்லுங்க. ஏன் செஞ்சிட்டு வலிச்சு சேர்த்த பொறுத்துக்கிட்டா அவளுக்காங்க பாப்பீங்க பாத்தீங்கன்னா. சப்போர்ட் பண்ணுங்க, எங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க திருப்பி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க அதை நம்புறோம். ரம்பி தான் இருப்போம். உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா?